ஹலோ ஆல் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ் இன் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அதாவது ஒரு பம்பில் எப்படிலாம் எனர்ஜியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு பத்து ஸ்டெப் ஒரு பத்து டிப்ஸ் இருக்குது ஒரு பம்ப் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ட்டு ஸோ வீடியோக்கில் போகலாம் அண்ட் வெல்கம் டு த கோர்ஸ் எனர்ஜி ஆடிட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு டாப்பிக்கில் நான் சொன்னதான் எனர்ஜி கன்சர்வேஷன் இன் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் நார்மலாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் பம்ப்னா என்ன மோட்டர்னா என்ன அப்படின்ட்டு பம்பு பம்பை ஸ்டார்ட் பண்ணு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க பம்ப் எதுவும் மோட்ருன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அது ஸோ இந்த இந்த பிக்சரில் வந்து இந்த ஏரியா இந்த கர்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியாவுக்கு பேர் தான் பம்ப் ஒரு பம்ப் வந்து மோட்டார் மூலயமா ரன் ஆகிட்டு இருக்கும் ஒரு ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பம்ப் வந்து மோட்டார் மூலயமா ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ பம்ப் வேறு டிவைஸ் மோட்டார் வேறு டிவைஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ பம்ப் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் ஆர் சுவிட்சிங் ஆன் த மோட்டார் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் மூலியமாக ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் ரன் இருக்குது பம்புக்குள்ளே வந்து இம்பல்லர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த இம்பல்லர்ஸ் ரொட்டேட் ஆகும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ஃப்ளூய்டை சக் பண்ணி அதை வந்து அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஹைட்ராலிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இதுதான் விஷயம் ஒரு மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபைனலாக ஹைட்ராலிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து ப்ரெஷரைஸ்டு வாட்டர் வெளியில் கிடைக்குது ஸோ ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்போட லைஃப் சைக்கிள் காஸ்ட் பார்ப்போம் இப்போ ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் நம்ம வீட்டில் வாங்குகிறோம் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் பம்போட லைஃப் சைக்கிள் காஸ்ட் இனிஷியல் காஸ்ட் இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இனிஷியல் காஸ்ட் எவ்வளோ இருக்குது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ இருக்குது எனர்ஜி காஸ்ட் எவ்வளோ இருக்குது அதர் காஸ்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு ஸோ சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் கன்சூம் டிபெண்டிங் ஆன் தி இண்டஸ்ட்ரி பிட்வீன் டுவெண்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிளான்ட் எலக்ட்ரிக்கல் மோட்டார் எனர்ஜி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மோட்டார் எனர்ஜி வந்து சென்ட்ரிஃபுகல் பம் தான் வந்து கன்சியூம் பண்ணுது எக்ஸாம்பிளுக்கு லைஃப் சைக்கிள் காஸ்ட் ஆஃப் ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் பம்ப் சிஸ்டம் இன்க்ளூடிங் காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் டிகமிஷன் வில் பி மோர் தென் டுவெண்ட்டி டைம்ஸு இனிஷியல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒரு இனிஷியல் பர்ச்சேஸ் ப்ரைஸோட இருபது பர்சன்ட் இருபது டைம்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த மற்ற காஸ்ட் எல்லாமே ஸோ

லாசஸ் இருந்துகிட்ருக்கும் ஸோ இதில் வந்து பேரிங்ஸ் வச்சுருப்பாங்க ஷாஃப்ட் இருக்கிறதால ஷாஃப்டில் பேரிங் வச்சுருப்பாங்க அந்த பேரிங்கில் நீங்கள் ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அவாய்ட் சம் ஃப்ரிக்ஷனல் லாசஸ் செகண்ட் வந்து டிஸ்க் ஃப்ரிக்ஷன் லாஸ் பிட்வீன் லிக்விட் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டிங் ஃபேஸஸ் ஆஃப் த ரோட்டார் டிஸ்க்ஸ் இது ஃப்ரிக்ஷன் லாஸ் பிட்வீன் லிக்விட் அண்ட் ரோட்டேட்டிங் காம்பனன்ட்ஸ் நமக்கு நார்மலாக இங்கே வந்து ஹைட்ராலிக் அப்படிங்கிறதால ஃபுல்லாகவே வந்து வாட்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃப்யூ ஃப்ளூவிட் தான் வந்து அனுப்ப போகிறோம் அதுவும் அந்த ரொட்டேட்டிங் காம்பனன்ட்ஸும் காண்டாக்ட் ஆகும்போது அது மூலியமாக நடக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் லாஸ் பை மெஷரிங் த பவர் நீடட் டு ட்ரைவ் த டிஸ்க் இன் வெரைட்டி ஆஃப் கண்டிஷன்ஸ் இட் அப்பியர்ஸ் தட் திஸ் பவர் லாஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ரொட்டேஷ்னல் ஸ்பீட் டிஸ்க் டயமீட்டர் ரஃப்னஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த டிஸ்க் அண்ட் இன்னர் வால்ஸ் ஆஃப் த கேசிங் டென்சிட்டி அண்ட் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் ஸோ இவ்வளோ விஷயங்கள்னால வந்து இந்த டிஸ்க் ஃப்ரிக்ஷன் லாஸ் இருந்துகிட்ருக்கு இது மேபி பிகாஸ் ஆஃப் த கிளி பிகாஸ் ஆஃப் த ரஃப்னஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் டிஸ்க் டயாமீட்டர் ஆர் விஸ்காசிட்டி டென்சிட்டி இந்த மாதிரி ஹவ் plenty ஆஃப் பேராமீட்டர்ஸ் involved இன் in டிஸ்க் friction லாஸ் மூணாவது வந்து லீக்கேஜ் லாஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏதாவது சீலிங்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா லீக்கேஜ் இருக்கும் அது மூலயமா இருக்கக்கூடியது லீக்கேஜ் லாஸ் இந்த மூணே வந்து மெக்கானிக்கல் லாஸை பி பின்ட்டு டினோட் பண்ணுவாங்க டிஸ்க் ஃப்ரிக்ஷன் லாஸை பிடினு டினோட் பண்ணுவாங்க அண்ட் லீக்கேஜ் லாஸை பி எல் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க ஸோ இனிஷியல் suction ப்ரெஷர் வந்து பிஎஸ் ஸோ பிஎஸ்ங்கிறது சக்ஷன் ப்ரெஷர் மைனஸ் ஆல் த லாஸஸ் ஷுட்பி ஈக்குவல் டு வாட்டர் பவர் ஆர் வாட்டர் ப்ரெஷர் நீங்கள் ஃபைனலாக கொடுக்கக்கூடிய வேல்யூ வரணும் ஆனால் அது வராது காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு லாஸ் இருக்கும் அந்த லாஸ் தான் வந்து ஹைட்ராலிக் பவர் லாஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் த்ரீ லாசஸ் மெக்கானிக்கல் லாஸ் டிஸ்கிரிப்ஷன் லாஸ் அண்ட் லீக்கேஜ் லாஸ் இன்னொரு லாஸ் இருக்கிறது ஹைட்ராலிக் பவர் லாஸ் ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் அட் ஹை ஃப்ளோஸ் நார்மலாக ஒரு பம்ப் வந்து இட் ஷுட் ஆப்ரேட் அட் பெஸ்ட் எஃபிஷியன்சி பாயிண்ட் தட் இஸ் த பாயிண்ட் இன் விச் த எஃபிஷியன்சி வில் பி மேக்ஸிமம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பம்ப் வந்து அதுக்கு அக் அதிகமாக ஒர்க் பண்ணும் இல்லை அதுக்கு கம்மியான வேல்யூலையும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இன் இன் நார்மல் கேசஸ் த பம்ப் வில் பி டிசைன் டு ஆப்ரேட் அட் டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேஃப்டி மார்ஜின் ஒரு பம்ப் நார்மல் ரன்னிங் கண்டிஷனோட டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தான் அவங்க டிசைனே பண்ணியிருப்பாங்க ஸோ இஃப் யூ ஆப்ரேட் இன் சச் கண்டிஷன்ஸ் ஆப்யஸ்லி த எஃபிஷியன்சி வில் பி அஃபெக்டட் ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் இம்பல்லர் கேன் பி கட் அவுன் டு மீட் த கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் required ஃபார் the installation. உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ப இம்பலர் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் impeller வந்து நீங்கள் trim பண்ணுறது மூலிமா you can avoid power losses. Second, இருக்குக்குடி existing impeller you can replace with another impeller to match the requirement. இது ரெண்டாவது category. மூணாவது in certain cases there may be டூ separate impeller designs available for the same pump. ரெண்டு impeller designs இருக்கும் and depending upon த சுச்சுவேஷன் யூ can சூஸ் எனி ஒன் ஆஃப் them இது தேர்ட் கேட்டகரி அண்ட் செகண்ட் காஸ் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ஸ்பீட் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் ஸ்பீடை பொறுத்து பம்போட எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகும் என் சயின்டிஃபிகல் பம்ப் ஸ்பீட் இஸ் லீனியர்லி ரிலேட்டட் டு ஃப்ளோ அதிகமாக ஸ்பீடு இருக்க இருக்க உங்களுக்கு வந்து ஃப்ளோ விச் மீன்ஸ் டிஸ்சார்ஜ் அதிகமாகிட்டே இருக்கும் பட் ஹாஸ் அ க்யூப் ரிலேஷன்ஷிப் வித் பவர் நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது க்யூப் டைம்ஸ் மூணு டைம்ஸ் வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோவிங் பம்ப் ஃப்ரம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரிசல்ட்ஸ் இன்

கண்டினியூஸாக நீங்கள் வேறு வேறு ரேஞ்சில் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அப்படிங்கிற டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஹையர் த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் செலக்டட் ஃபார் அ கிவன் செட் ஆஃப் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் ஹையர் வில் பி த பம்ப் எஃபிஷியன்சி உங்களோட பம்பை நீங்கள் எடுக்கும்போது அந்த பம்ப் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பம்போட எஃபிஷியன்சி நல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ யூ கேன் ரெடியூஸ் த பவர் கன்சம்ஷன் ரேட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் விச் இஸ் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் ஸோ லிக்விட் விஷ்காசிட்டி விஸ்காசிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பம்ப் நல்லா ஒர்க் ஆகும் விஸ்காசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பம்பு கொஞ்சம் போராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆஸ் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் இன்க்ரீஸஸ் த ஹெட் டெவலப் பை த பம்ப் டிக்ரீசஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆல்சோ டிக்ரீஸ் ஸோ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இதனால் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டீம் ஸ்டீம் பிளான்ட்லையோ இல்லை எங்கேயா கேஸ் இருக்கக்கூடிய பிளான்லையோ வந்து அந்த கேஸோட டெம்பரேச்சர் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன்க்ரீஸாக இன்க்ரீஸாக விஸ்குவாசிட்டி ஆஃப் த கேஸ் வில் இன்க்ரீஸ் வெரஸ் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் வில் டிக்ரீஸ் ஸோ அதனால் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ஸ்டீம் ஸ்டீம் லைன் யூ ஹேவ் டு ட்ரேஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டீம் ஸோ தெர் ஆர் செவரல் வேஸ்ட் டு கன்சர்வ் எனர்ஜி இன் பம்பிங் சிஸ்டம் அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா செலெக்டிங் அப்ரோப்ரியேட்லி சைஸ்டு பம்ப் டு மேட்ச் த ரெக்யர்மெண்ட் இப்போ ஃப்ளோ வேரியேஷனோ ஹெட் வேரியேஷனோ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் டிவியேட் ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் டு செலக்ட் அப்ரோப்ரியேட்லி சைஸ்டு பம்ப்ஸ்

அதிகமான ஃப்ளோரைட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் மல்டிபிள் பம்ப்ஸ் மூணாவது வந்து ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் ஆஸ் ஐ மென்ஷன்ட் பம்போட கவுண்ட்டை வந்து குறைக்கும் போது யூ கேன் யூ கேன் சேவ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிபெண்டிங் அப்பான் தெக்யர்மெண்ட் ப்ரெஷர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ஃப்ளோர் ரெக்குவேர்மெண்ட்டை பொறுத்து யூ கேன் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் தென் ஃபோர்த் இஸ் அவாய்டிங் ஃப்ரிக்ஷனல் லாசஸ் பைப்பை நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணும்போது ப்ரை பைப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது யூ கேன் அவாய்டு ஃப்ரிக்ஷனல் லாஸஸ் அண்ட் பை ரெடியூசிங் நம்பர் ஆஃப் பெண்ட்ஸ் இது வந்து மைனர் லாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்டு எல்போ இந்த மாதிரி நிறைய பைப் ஃபிட்டிங்ஸ் வைக்கும்போது அதில் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் லாஸ் இருக்கும் அதுதான் வந்து மைனர் லாஸஸ் யூ கேன் அவாய்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பென்ஸ் அண்ட் எல்போஸ் ஆர் பைப் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் குறைக்கும் போது யூ கேன் அவாய்ட் லாஸஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பை அவாய்டிங் த்ராட்லிங் ப்ராசஸ் ஸோ த்ராட்லிங் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனாலேயே கொஞ்சம் ப்ரெஷர் லாஸ் இருக்கும் அண்ட் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களோடய எக்யூப்மெண்ட் ரொம்ப ரன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ த்ராட்லிங் ப்ராசஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இஸ் ட்ரிமிங் ஆர் ரீப்ளேஸிங் இம்பல்லர்ஸ் ஃபார் த ரெக்யர்மெண்ட் அண்ட் ஃபைனலாக வேரியபிள் ஸ்பீட் ட்ரைஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது யூ கேன் கன்சர்வ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் டென் வேஸ் டு சேவ் எனர்ஜி உங்களோட பம்பில் எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கான பத்து வேஸ் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் பம்ப் ஃபார் த அப்ளிகேஷன் ஸோ ஒரு சின்ன ஸ்டடி சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா பம்போட எஃபிஷியன்சி வந்து இட் இஸ்

சைஸில் நீங்கள் பம்ப் எடுக்கணும் பேஸ்ட் அப்பான் த ரெக்யர்மெண்ட் தெர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெடியூஸ் எனர்ஜி கன்சப்ஷன் இஃப் யூ ரெடியூஸ் ஆர் இஃப் யூ இஃப் யூ சூஸ் ரைட் சைஸ் ஆஃப் த பம்ப் ஒரு நல்ல சைஸில் நீங்கள் ஒரு பம்ப் எடுக்கிறீங்க உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் ஒரு பம்ப் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய எனர்ஜி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட் சூஸிங் ரைட் சைஸ் ஆஃப் த பம்ப் அண்ட் தேர்ட் இஸ் ட்ரிம்மிங் த இம்பலர் ஸோ இம்பலரை ட்ரிம் பண்ணுறது அப்படின்னா அதை அப்படியே வெட்டி போடுறதில்ல டிபெண்டிங் அப்பான் தி சுச்சுவேஷன் இது எப்படி சொல்லணும் திஸ் இஸ் டிப்பி திஸ் இஸ் டிப்பிக்கலி அபவுட் செவன்ட்டி ஃபிவ் பர்சன்டேஜ் ஆஃப் பம்ப் இஸ் ஹேவிங் மேக்ஸிமம் டேமீட்டர் நமக்கு தேவையான விட அதிகமான டேமீட்டர் தான் வந்து இம்பலர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோ சைஸுக்கு போகாமல் யூ கேன் ஹேவ் ஆப்டிமம் சைஸ் அண்ட் ஃபோர்த் இஸ் மினிமைசிங் தி சிஸ்டம் ப்ரெஷர் ட்ராப் பிரஷர் ட்ராப் எதனாலலாம் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் நிறைய ஃப்ரிக்ஷன் லாஸ் மூலியமாக வரும் பைப் ஃபிட்டிங்ஸ்னால ப்ரெஷர் ட்ராப் வரும் ஸோ இதெல்லாம் மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட பம்ப் எஃபிஷியன்ட்டாக ரன் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் ப்ராப்பர் கண்ட்ரோல் வேல்ஸ் கண்ட்ரோல் வேல்ஸுங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறது அந்த கண்ட்ரோல் வேல் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா எப்போமாதர் அதிகமாக போது அந்த கண்ட்ரோல் வெல் ஆப்ரேட் பண்ணும்போது வாட்டர் வேறு இடத்துக்கு டிவியேட் பண்ணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக கண்ட்ரோல் வேல் வைப்பாங்க ஸோ ப்ராப்பரான கண்ட்ரோல் வேல்ஸ் வைக்கும் போது யூ கேன் அவாய்ட் சச் அன்வான்ட் லாஸஸ் நெக்ஸ்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் வேரியபிள் ஸ்பீட் ட்ரைவ்ஸ் இதை நம்ம ஏற்கனவே பார்த்து தான் எல்லா பம்பும் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடில் தான் ரன் ஆகணும்னு தேவையில்லை இல்லை ஸோ டிபெண்டிங் அப்போ த சுச்சுவேஷன் பம்போட ஸ்பீடையும் குறைச்சிக்கலாம் அதுக்கான ஒரு விஷயந்தான் வேரியபிள் ஸ்பீட் ரைஸ் நெக்ஸ்ட் மெயின்டைனிங் பம்ப் சிஸ்டம்ஸ் எஃபெக்ட் எஃபெக்டிவ்லி இது ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் ஷுட் பி மெயின்டைன் அப்ரோப்ரியேட்லி எந்த எல்லா அது பம்ப் இல்லை எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் யூஸிங் ஹையர் எஃபிஷியன்சி ஆர் ப்ராப்பர் பம்ப் சீல்ஸ் பம்ப் சீல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் லீக்கேஜ் லாஸஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இர்ரெகுலர் பம்ப் சீல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதனால் நிறைய லீக்கேஜஸ் இருக்கும் லீக்கேஜஸ் அதிகமாகச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக போகும் இந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு லாஸஸ் இருக்கும் ஸோ சீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் இஸ் யூசிங் மல்டிபிள் பம்ப்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஏ சிங்கிள் ஹியூஜ் பம்ப் யூ கேன் யூஸ் மல்டிபிள் பம்ப்ஸ் அதை வந்து நீங்கள் பேரலாகவோ இல்லை சீரியஸாவோ கனெக்ட் பண்ணி உங்களோட ரெக்வைர்மெண்ட்டாக மேட்ச் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பம்ப் வச்சுருக்கிறீங்க அதிகமான டிஸ்சார்ஜ் தேவைப்படுது அப்படின்னா பேரல்லாக கனெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை அதே அஞ்சு பம்ப் இருக்குது சீரியஸாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹையர் ஹெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைனலாக எலிமினேட்டிங் அன்னெசரி யூசஸ் இது ரொம்பவே சிம்பிளான விஷயம் அன்வான்ட் யூஸஸ்க்கு பம்பை யூஸ் பண்ணாதீங்க திஸ் இஸ் ஆல் அபவுட் டென் ஸ்டெப்ஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவில் ஐ ஹோப் ஹேவ் விவன் யூ சம் இம்பார்டன்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடு எனர்ஜி கன்சர்வேஷன் இன் சயின்ஃபிகல் பம்ப் ஐ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் த வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்க் டு ஃபில் த ஃபார்ம் அவைலபிள் இன் த டிஸ்க்ரிப்ஷன் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்